வணக்கம் சார். வணக்கம் அன்பு உறவுகளே. உங்க பேர் சார்? நான் வந்து பல்லடத்தில் இருக்கிறேன், முருகேசன் சிபிசிடி பக்கத்தில் இருக்கிறேன். நான் வந்து சின்ன வயசுல தொட்டு பறவைகள் நிறையா வளர்த்தியிருக்கிறேன். அது வந்து இப்போ கொஞ்சம் பருவம் வந்த முன்னாடி பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு ஓரளவுக்கு லைஃப்பில் செட்டில் ஆன பின்னாடி அது பெருசு பண்ணலாங்கிறதுக்காக ஒரு கமர்ஷியல் மென்டாலிட்டியில் 20x16 ஒரு ரூம் போட்டிருக்கிறேன். அதுக்குள்ளே ஆப்பிரிக்கன் வெரைட்டிஸில் லவ் பேர்ஸ்க்கு அடுத்த ஸ்டேஜ், லவ் பேர்ஸ் வந்து ஸ்டார்டிங், அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கிற ஐரிங் வெரைட்டி, கண்ணை சுற்றி வளையம் இருக்கிற ஐரிங் வெரைட்டிஸ் அதிகமாக வளர்த்திட்டுருக்குறேன். ஐரிங் நார்மல் வெரைட்டிஸ் பீச்னு சொல்லுவோம், அது வந்து கண்ணில் வளையம் இருக்காது, அந்த வெரைட்டிஸ் கொஞ்சமாக வச்சுருக்கிறேன். ரெண்டுமே எங்கிட்ட ஏற்குறைய 20-25 வருஷமாக பறவைகள் இருக்குது. அதை தொழில் முறையில் செஞ்சால் லாபம் வருமா அப்படிங்கிறத எல்லாருக்கும் இருக்கிற சந்தேகங்களை தீர்க்கறதுக்காக லாபம் வரும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு சின்ன கிளிப் உங்களுக்காக. மக்களே, முதல்ல பறவைகளை வந்து என்னுடைய மெத்தேடு வந்து ஃப்ரீ ஃப்ளைட்டிங், 20x16 ரூமில் ஃப்ரீயாக அது வந்து விருப்பப்பட்ட இணையோடு சேர்ந்து வாழ்கிற மாதிரி ஒரு சின்ன உலகத்தை உருவாக்கியிருக்கிறேன். அடுத்தது வந்து இப்போ இருக்கிற யங்கர்ஸ் எல்லாம் வந்து மொட்டை மாடிகளில் செட்டு போட்டிருக்காங்க, வீடு வாடகை வீட்டுக்குள்ளே பெட்ரூம்குள்ளே வச்சு வளர்க்குறாங்க. அவங்களாம் இண்டிவிஜுவல் கேஜ்மெண்ட், அதுக்காகவே இருக்கிற சின்ன சின்ன பெட்டிகளை வாங்கி அதுக்குள்ளே ஒவ்வொரு ஜோடியாக விட்டு தனியாக வளர்க்குறாங்க. அது ஒரு மெத்தேடு. அந்த மெத்தேடு எங்கிட்ட இல்லை, எங்கிட்ட இருக்கிறது ஃப்ரீ ஃப்ளைட்டிங் மெத்தேடு. அதை பற்றியான டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறது. இது வந்து எங்கர்ஸ் பறவைகளை டிரான்ஸ்போர்ட் கேஜ். இது வந்து நிறையா கிடைக்குது, இது 100 ரூபா வருது, ஹோல்சேலாக வாங்கினா 80 ரூபாய்க்கும் கிடைக்குது. எல்லா பறவை உற்பத்தியாளர் பிரீடர்ஸும் இது வாங்கி வச்சுருப்பாங்க. இதில் போட்டு இதில் வந்து லாக்கு, அந்த நம்ம சைனா லாக் போட முடியாது, கேபிள் டை போட்டு லாக் பண்ணி நாம் பஸ்ஸில் கொடுத்து விட்டால் அவங்க எங்கே வேணும்னா எல்லா ஊருக்கும் போகுது. இதெல்லாம் கிடைக்குது. அது வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்தீங்கன்னா அந்த குரூப்பில் போட்டாலே இது சப்ளை பண்ணுறவங்களே இருக்கிறாங்க. ஓகே சார், இதில் வந்து எவ்வளோ கெப்பாசிட்டி சார்? எத்தனை பேர்ஸ் இருக்கலாம்? 15 பேர்ஸ் கொடுக்கலாம். 15 பேர்ஸ். இப்போ 15 பேர்ஸ் வந்து நைட் டிராவல் டைமில் டிராவல் பண்ணணுமா, பகல் டைமில் விட்டுருவோம்? எல்லாமே நைட் தான், நைட் வச்சுட்டா தான் வந்து கூலிங்கில் போய் சார், வெயில் போனால் செத்து போயிடும். இப்போ நைட் டைமில் ஃபுட்டுக்கு அதுக்கு எல்லாம் எப்படி சார்? சாயந்தரம் வரைக்கும் நம்ம கிட்ட ஃபுட் எடுத்துகிட்டு தான் இருக்குது, அதுக்கு மாதிரி தான் நம்ம சப்ளை கொடுக்க போகிறோம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் பிரச்சனை இல்லை, 6 மணி நேரம் 7 மணி நேரம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா தான் பிரச்சனை. மெட்ராஸ்லாம் வந்து ட்ராவல்ஸ் வச்சுருக்கும்போது ஏசியில் போகுது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி, அதிகமாக மெட்ராஸ் போகுது, பெங்களூர் போகுது, அவங்க எல்லாமே ட்ராவல்ஸில் கேபின் வச்சுட்டு சொல்கிறாங்க. உறவுகளே, முதல்ல எப்படி வீடு அமைக்கிறது, பறவைக்கான வீடு எப்படி அமைக்கிறது அப்படிங்கிறது அவனவனுடைய இட சூழ்நிலை, பொருளாதார சூழ்நிலை, ஆர்வம், இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை பொறுத்து பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ரிட்டைர்மெண்ட் லைஃபுக்கு வந்துட்டேன் நான், அதனால் கொஞ்சம் பெருசாக 20x16 ஒரு ரூம் போட்டிருக்கிறேன். அது பறவைகளுக்கான ரூம்னு சொல்கிறத விட பறவைகள் இல்லைனா கூட அதை பயன்படுத்துகிற மாதிரி கொஞ்சம் ஹெவியான செட்டப்பில் போட்டிருக்கிறேன். அது 90,000 ரூபா செலவு வருது. டபுள் கோப்பா போட்டு அடிக்கிறோம், கெட்டியான தகரம் போட்டிருக்கோம். ரூமுக்கு மேலே வந்து வெய்ய காலத்தில் அடிக்கிறதுக்காக ஸ்ப்ரிங்க்ளர் மாட்டியிருக்கிறோம். உள்ளே வந்து பறவைகள் அமர்றதுக்கான குச்சி வைக்கணும். அந்த குச்சிகள் முதல்ல நீங்கள் கவனிக்க வேண்டியது, குச்சிகள் நிறையா இருக்கணும். அந்த குச்சியுடைய உருட்டு அளவு வந்து பறவைகளுடைய கால், இப்போ கால் கவும் இல்லையா, அந்த கால் கொள்ளளவு விட பெருசாக இருக்கணும். இது மாதிரி அவனுடைய விரல்கள் வந்து ஒன்று மேலே ஒன்று முட்டாத அளவுக்கு கேப் இருக்கிற அளவுக்கு அவனுடைய தடிமன் அதிகமாக இருக்கும். அந்த குச்சிகள் அதிகமாக கடிக்கும், அதை வந்து கடித்து துண்டாக்கிடும் சில சமயம். அப்படி ஆனால் பரவாயில்ல, அப்படி கடிக்கிறதுக்கான இயல்பு அதுக்கிட்ட இருக்குது. அது மூக்கு வளராமல் இருக்கிறக்காக அது கடிக்கிறதுக்கான ஏதுவான மரங்கள் அது வேணும், அடிக்கடி அதை மாற்றிக்கலாம். அப்புறம் வந்து இப்போ ஃப்ரீ ஃபிட்டிங்கான இடங்கள், அதாவது கொஞ்சம் அதிகமாக இடம் இருந்துச்சுன்னா அது வந்து பெருசாக சண்டை கட்டாமல் இருக்குது. அப்புறம் ஃப்ரீ ஃபிட்டிங்கில் மெயினான 3 கோட்பாடு என்ன அப்படின்னா, இருக்கிற ஃபீமேல் பேர்ட்ஸை விட நம்ம வச்சிருக்கிற முட்டையிடும் பெட்டியோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கணும், இது ஒன்று. ரெண்டாவது, கூண்டுக்குள்ளே இருக்கிற ஆண் கிளிகளோட எண்ணிக்கையை விட பெண் கிளிகள் அதிகமாக இருக்கணும். 3வது, ஒரு ஆண் கிளி இன்னொரு ஆண் கிளியை துரத்துனா அது ஓடி ஓடிக்கு ஏற்ற மாதிரி ஸ்பேஸ், அதாவது கொஞ்சம் பறந்து நல்லா பறக்கிற அளவுக்கு இடம் இருக்கணும். இந்த 3 விதிகளுக்கு உட்பட்டு இருந்தால் தான் அந்த ஃப்ரீ ஃப்ளைட்டிங் வந்து செட் பண்ண முடியும். முதல்ல செட் பண்ணுறப்போ எப்படி ஒரு வீடுகளில் 2க்கும் மேற்பட்ட பப்ளை இருக்கிறப்ப பிரச்சனை வருதோ, அதாவது சச்சரவுகள் வருதோ, அது மாதிரி பறவைகளோட உலகத்திலும் சச்சரவுகள் வரும், சண்டை வரும். எல்லா விதமாக ஊருக்குள்ள இருக்கிற எல்லா நல்லது கிட்டதும் அதுலேயும் நடக்கும், ஆனால் ஆரம்ப காலத்தில் நடக்கும். சரியாக அமைச்சு நம்ம ஒரு செட்டப்பில் கொண்டு வந்த பின்னாடி அதுக்கு குஞ்சு பொறிக்கும், குஞ்சுகளுக்கு அது வந்து குறிப்பிட்ட நாளான பின்னாடி குஞ்சுகள் வெளியே வரும். வெளியே வர குஞ்சுகள் எடுத்து நம்ம தனியாக ஒரு பெட்டி போட்டிருக்கோம், அதையும் காட்டுறவங்களுக்கு வீடியோவில். அந்த பெட்டிக்குள்ளே விட்டுட்டோம்னா உள்ளேயே வந்து அந்த குஞ்சுகளை சுயமாக தீனி சாப்பிட்டு பழகிக்கும், வேறு பேரண்ட்டு வந்து அதை கொத்தாது. அதே சமயம் வெளியிருந்து பேரண்ட் வந்து அந்த அதனுடைய குஞ்சுகளை சிலது ரூமுக்குள்ளே பெட்டிக்குள்ளே இருந்தாலும் வெளியே வந்த குஞ்சுகளுக்கு தனியாக தீனி அந்த பெட்டிக்குள்ளே வந்து கொடுத்துரும். ஒவ்வொரு பறவையும் வருஷத்துக்கு 4 டைம் குஞ்சு வைக்கும், 6 முட்டை வரைக்கும் வைக்கும், 17 நாளில் குஞ்சு பொறிச்சிடும்.
அந்த குஞ்சுகளில் கடைசி குஞ்சு மேக்சிமம் வந்து பறவைகளால் காப்பாற்ற முடியாது. ஏன்னா முதல் குஞ்சுக்கும் கடைசி குஞ்சுக்கும் பொறிக்கிறதுக்கு இடையிலேயே 3 நாள்லேருந்து 4 நாள் வித்தியாசம் வரும். அந்த 4 நாள் வளர்ச்சி வந்து கடைசி வரைக்குமே அது பின்தங்கிட்டே இருக்கும். அந்த சின்ன சைஸாக இருக்கிற குஞ்சுகளெல்லாம் எடுத்து மாற்று தாய் கிட்ட வந்து ஒரே சைஸ் இருக்கிற குஞ்சுகளை ஒரு தாய்க்கு கொடுத்துட்டோம்னா அது காப்பாற்றி. ஓகே, இது வந்து ஆவரேஜாக வந்து எல்லா தலையில் கருப்பாக இருந்தால் அது மாஸ்க், கருப்பு இல்லை அப்படின்னா அது ஃபிஷர். நான் வச்சுக்கிற ஐரிங் வைட்டில் மெயின் பேசிக்காக இந்த ரெண்டு தான். இதில் வந்து உங்களுக்கு வைலட் இருக்குது, பி இது லூட்டினோ ஃபிஷர் இருக்குது, அல்பினோ இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. உள்ளே போனீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அது ஐ வெரைட்டிஸ்க்கு வந்து நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தாலோ அல்லது கூகுளில் போய் தேடினாலோ வெரைட்டிஸ் பற்றி உங்களுக்கு யாருமே தெரிஞ்சுக்க முடியும். இது எல்லா ரெட்டையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, அதுலேயே தெரிஞ்சுக்க முடியும். அது உள்ளது குறைவான விலைனா பீச், அதாவது லூட்டினோ க்ரீன் ஃபிஷர்னு சொல்லுவோம். அது வந்து தலையில் சிகப்பாக இருக்கும், அல்லது கருப்பாக இருக்கும், உடம்பு பச்சை கலரில் இருக்கும். அது வந்து அதுதான் வந்து க்ரீன் ஃபிஷர். அது வந்து 900 ரூபாய்க்கு போகுது இன்றைக்கி. அதுக்கு அடுத்தாப்பில் இருக்கிற எல்லாமே வந்து 1000 ரூபா 1500 ரூபாய்க்கு குறையாமல் நெஸ்ட் அவுட் குஞ்சு போகுது. அதில் கோபால்ட் எஸ்எஃப் பைலட் கோபால்ட்டுங்கிறது ப்ளூ கலரில் இருக்குது, அது 1200 1300 ரூபா வரைக்கும் போகுது. அப்புறம் அதாவது ஏகத நீங்கள் ஆவரேஜாக ஒரு லாட், இப்போ நான் வந்து எனக்கு வெளியே வர குஞ்சுகளை வந்து நான் தனித்தனியாக வச்சு 3 மாதம் 4 மாதம் வளர்த்தி கொடுக்குறதில்ல. நெஸ்ட் அவுட் ஆன பின்னாடி 1 வாரம் அல்லது 2 வாரம் வச்சு யாரோ ஒருத்தருக்கு நான் வந்து வாட்ஸ்அப்பில் போடுறோம் அல்லது கடை நம்பர் இருக்குது போட்டோம்னா வந்து எடுத்துக்கிறாங்க. லாட் லாட்டாக கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். இந்த ரூமுக்கு நல்ல வருமானம் வருது. எப்படி சொல்கிறது, உங்களுக்கு அதிகபட்சமாக ஆண்டுக்கு ஒரு 35,000-40,000 ரூபாய் செலவாகும். ஆனால் ஏறக்குறைய வந்தால் செலவுகள் போக 2-2.5 லட்சம் ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கான சோர்ஸ் இருக்குது. அதுக்கான கால்குலேஷன் இருக்குது, அந்த கால்குலேஷனை அடுத்த கிளிப்பில் உங்களுக்கு சொல்கிறேன்.